வெல்கம் டு ஃபேட்டிமாஸ் குக்கரி சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு பேட்டர் வந்து ரெடி பண்ணிவிட்டு அதிலிருந்து எப்படி பல வகையான டிஃபன் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். அதுக்காக நான் வந்து ஒரு அழகு வந்து இட்லி அரிசி எடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு அழகு வந்து பச்சரிசி எடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு அழகு வந்துட்டு நான் கம்பு எடுத்துருக்கிறேன். இந்த கம்பில் வந்து ரெண்டு டைப் இருக்குது. ஒன்று வந்துட்டு கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கும், அது வந்து புல். இந்த சின்ன சைஸாக இருக்கிறது தான் வந்துட்டு நாட்டுக்கம்பு. இது கிடச்சிச்சின்னா இதை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். அப்புறம் வந்துட்டு ஒரு அரை ஆழாக்கு வந்து உளுந்தம்பருப்பு எடுத்துக்கலாம். அப்புறம் வந்துட்டு ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் வந்து ரெண்டு டீஸ்பூன் சேர்த்தா தான் வந்துட்டு நல்லா சாஃப்டாகவும் வரும். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த பணியாரம் தோசை இந்த மாதிரிலாம் ஊற்றுறப்ப நல்லா வாசனையாகவும் இருக்கும், ஈஸியாக உங்களுக்கு புளிச்சும் வரும். அதனால் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு வெந்தயம் சேர்த்துக்கலாம். ஒரு அழாக்கு இட்லி அரிசி, ஒரு அழாக்கு பச்சரிசி, ஒரு அழாக்கு கம்பு, அரை அழாக்கு வந்துட்டு உளுத்தம்பருப்பு, ரெண்டு டீஸ்பூன் வந்துட்டு வெந்தயம். எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா ஒரு 7-8 டைம் வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிடணும். இந்த கம்பில் வந்துட்டு அழுக்கு நிறையா இருக்கும், அதனால் எந்த அளவுக்கு நல்லா கழுவ முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா கழுவி எடுத்துக்கிடணும். இப்போ நான் நல்லா கழுவி எடுத்துருக்கிறேன். இதில் வந்துட்டு நல்லா தேவையான அளவுக்கு தண்ணி, நல்லா மூழ்கிற அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்து ஒரு 5-6 மணி நேரம் வந்துட்டு ஊற வச்சு எடுத்துக்கிடலாம். இது வந்து எந்த அளவுக்கு நல்லா ஊறுதோ அந்த அளவுக்கு வந்துட்டு நல்லா அரைஞ்சி வரும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு 5-6 மணி நேரம் வந்துட்டு நம்ம ஊற வச்சு எடுத்துக்கிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு 5 மணி நேரம் வந்துட்டு ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். இதை வந்துட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கிடலாம். இன்றைக்கி நான் வந்து கிரைண்டரில் அரைக்க போகிறேன். நீங்கள் வந்து மிக்சியில் கூட அரைக்கணுனாலும் அரைச்சிக்கிடலாம். இப்போ வந்துட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கிடலாம். இப்போ வந்து கிரைண்டர் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதில் வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம வழக்கமாக எப்படி இட்லி மாவு அரைப்போமோ அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிடணும். இப்போ வந்து ஊற வச்சுருக்கிற ஐட்டம் எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். நீங்கள் கூட குவான்டிட்டி பண்ணுறதா இருந்தால் உளுந்து வந்து தனியாக அரைச்சி எடுத்துக்கிடலாம். நான் வந்துட்டு இந்த அளவுக்கு பண்ணுறதுனால இந்த கிரைண்டர் பார்த்தாங்க, அதனால தான் மொத்தமாகவே சேர்த்துக்கிறேன். இப்போது நீங்கள் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் தள்ளி விடணும். அதுக்கப்புறம் வந்து 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்து தண்ணி கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கணும். இந்த கம்பு வந்து அரைபடுறதுக்கு தண்ணியும் அதிகமாக தேவைப்படும், ரெண்டாவது வந்துட்டு சீக்கிரம் அரைஞ்சும் வராது. அதனால் வந்து ஒவ்வொரு 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு தேவையான அளவுக்கு வந்துட்டு தண்ணி சேர்த்துக்கிடணும். தண்ணி அதுக்காக ஜாஸ்தியாகவும் சேர்த்துடக்கூடாது, அளவாக சேர்க்கணும். தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கிடணும். இந்த மாவு அரைக்கிறதுக்கு வந்து ஒரு 20-25 நிமிஷம் வந்துட்டு ஆகும், அந்தளவுக்கு டைம் எடுக்கும் இதை அரைக்கிறதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 20 நிமிஷம் ஆகுது. இந்த டைமில் வந்து நம்ம தேவையான அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கலாம். நான் கல்லுப்புங்கிறதுனால இந்த டைமில் சேர்த்துக்கிறேன். நீங்கள் பவுடர் சால்ட்னா அப்புறமா எடுத்ததுக்கப்புறம் கூட சேர்த்துக்கலாம் மிக்ஸ் பண்ணுறப்போ. இப்போ வந்து நல்லா ஒரு 25 நிமிஷம் ஆகுது, மாவு நல்லா அரைஞ்சிச்சு. நல்லா நீங்கள் பரப்புறன்னு இல்லாமல் நல்லா பேஸ்ட் மாதிரி அரைஞ்சிருக்கு, அந்தளவுக்கு அரைச்சிக்கிடணும். இப்போ வந்து இதை தனியாக ஒரு பாத்திரத்துக்கு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் மாவை அரைச்சி தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருக்கிறேன். இது வந்து பொங்கி வர்றதுக்கு கொஞ்சம் இடம் இருக்கிற மாதிரி கொஞ்சம் பெரிய பாத்திரமாக எடுத்து வச்சுக்கோங்க. மாவு வந்து இந்தளவுக்கு திக்காக இருக்கணும். இந்தளவுக்கு திக்காக இருந்தால் தான் நம்ம வந்துட்டு எல்லாமே ஊற்ற முடியும், பணியாரம் ஊத்தப்போ அந்த மாதிரி எல்லாமே ரெடி பண்ண முடியும். அதனால் மாவு வந்துட்டு இந்தளவுக்கு திக்காக இருக்கணும். இந்த மாவை வந்துட்டு ஒரு 7-8 மணி நேரம் நம்ம வந்து புளிக்க வச்சு எடுத்துக்கிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து மார்னிங் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறேன், நல்லா பொங்கி வந்திருக்கு. நம்ம வெந்தயம் வந்து நிறைய சேர்த்துருக்கிறதுனாலவே நல்லா புளிச்சு வந்துடும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிடலாம். இந்த மாவு வந்துட்டு வெந்தயம் நிறைய சேர்த்துருக்கிறதுனால நீங்கள் வந்துட்டு ஒரு 2-3 நாள் மேக்ஸிமம் 2 டேஸ் வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே யூஸ் பண்ணால் ரொம்ப புளிப்பாடு அடிக்கும், அதனால் 2 நாள் வச்சு யூஸ் பண்ணிக்கிடலாம். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஃபஸ்ட்டு இட்லி ஊற்றலாம். இட்லி, உத்தப்பம்,
தோசை, பணியாரம் இந்த மாதிரி எல்லாமே பண்ணிக்கிடலாம். ஃபஸ்ட்டு வந்து மேலேருந்து அப்படியே எடுத்து நம்ம இட்லி ஊட்டினோன்னா இட்லி நல்லா சாஃப்டாக தான் இருக்கும், ஆனால் கீழே உள்ள மாவு எல்லாமே கல் மாதிரி ஆயிரும். இப்போ வந்துட்டு நான் ஒரு இட்லி தட்டு வந்து கழுவிட்டு தான் வச்சுருக்கிறேன், எண்ணெய்லாம் தடவலை. இதில் வந்துட்டு மாவு சேர்த்துக்கலாம், ஃபுல்லாக ஊற்றாமல் கொஞ்சம் முக்கால் பாகம் ஊற்றுனீங்கன்னா லைட்டாக வெந்து வர்றதுக்கு சரியாக இருக்கும். இந்த இட்லி தட்டு ஊற்றி முடித்த உடனே நம்ம வந்து அடுப்பில் வந்து இட்லி பாத்திரத்தில் வந்து தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்கணும், அந்த டைமில் வச்சால் தான் நல்லா ஈஸியாக வெந்து வரும். அதனால் அதுக்கு முன்னாடியே இட்லி பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதிக்க வச்சு வச்சுக்கோங்க. இப்போ இதை அப்படியே எடுத்து இட்லி பாத்திரத்தில் வச்சுட்டு நம்ம மூடி போட்டு வேக விடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 7 நிமிஷம் ஆகுது. நீங்கள் இது மாதிரி ஒரு ஈர கத்தி இல்லைனா ஈர ஸ்டிக்கு மட்டும் விட்டு பார்த்தீங்கன்னா ஒட்டாமல் வந்துச்சுன்னா இட்லி வெந்துருச்சு. இப்போ வந்து இட்லியை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இது தனியாக வந்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் எடுக்க முடியும். துணினா உடனே எடுத்துடலாம், ஈஸியாக வந்துடும். அது மாதிரி இதில் அவிக்கிறத விட துணியில் அவிச்சிங்கன்னா இதை விடவும் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இட்லியை நான் எடுத்து வச்சுருக்கிறேன். இதை வந்து நீங்கள் பேபிஸ் ஃபுட்டாக கூட யூஸ் பண்ணலாம். 7 மாதத்துலேருந்து உள்ள குழந்தைங்களுக்கு கூட இந்த இட்லியை நீங்கள் கொடுக்கலாம். இப்போ இதுக்கு ஒரு சட்னி ஒன்று ரெடி பண்ணிக்கிடலாம். அதுக்கு வந்து நான் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கிறேன். இதுக்கு வந்து 4 டீஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் வந்துட்டு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வந்து கடுகு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக வறுத்து விட்டுட்டு நான் வந்து 4 காஞ்ச மிளகாய் எடுத்துருக்குறேன். அது மாதிரி கொஞ்சமாக புளி எடுத்துருக்குறேன். நீங்கள் வந்து காஞ்ச மிளகாய் எந்த அளவுக்கு எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு புளியும் எடுத்துக்கிடணும். இல்லைன்னா மிளகாய் வந்துட்டு குறைய எடுத்துட்டு புளி வந்துட்டு கூட எடுத்துட்டிங்கன்னா அப்போ ரொம்ப புளிப்பாக இருக்கும். இப்போ வந்து 10-15 அளவு கூட சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த பருப்பு வந்துட்டு கரிஞ்சி போயிடக்கூடாது, உளுத்தம் பருப்பு. அதனால் பார்த்து வந்துட்டு வறுத்து எடுத்துக்கிடணும். இது வறுத்ததுக்கப்புறம் நல்லா ஆற வச்சுட்டு நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம வந்து சட்னியை அரைச்சி எடுத்துக்கிடணும். இது வந்து இந்த இட்லி, தோசை, பணியாரம் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே இந்த சட்னி வந்து நல்லாயிருக்கும். இப்போ வந்து நல்லா வெந்துடுச்சு வெங்காயம். இப்போ வந்து நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம சட்னியை அரைச்சி எடுத்துக்கிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து சட்னியை அரைச்சி எடுத்துருக்கேன், கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிருக்கிறேன். இது உளுத்தம் பருப்புங்கிறதுனால தண்ணி கொஞ்சம் கூட தேவைப்படும் அரைக்கிறதுக்கு. இப்போ வந்து தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு நம்ம இந்த சட்னிக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணலாம். இப்போ வந்து அடுப்பில் வந்து பாத்திரம் வச்சுருக்கிறேன். 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்குறேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிடலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சமாக கறிவேப்பில, அப்புறம் வந்து 1/4 டீஸ்பூன் பெருங்காயம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே சட்னியில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் நம்மளோட சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சு. பார்த்திங்கனாலே தெரியும் அந்தளவுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம வந்து 1 தோசை ஊற்றிக்கிடலாம். இதுக்காக வந்து கல் வந்து காய வச்சுருக்கிறேன். நல்லா சூடானதுக்கப்புறம் நீங்கள் 1 கரண்டி மாவு எடுத்து வழக்கமாக எப்படி தோசை ஊற்றுவீங்களோ அந்த மாதிரி ஊற்றிக்கிடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கலாம். இதை நீங்கள் ஊத்தப்பமாக ஊற்றலாம். மேலே வந்துட்டு நல்லா வெங்காயம்லாம் வெட்டி போட்டு ஆனியன் ஊத்தப்பமாக ஊற்றிக்கிடலாம். இதை விடவும் நல்லா கிறிஸ்பியாக வேணும்னா நீங்கள் வந்து இன்னொரு 2-3 நிமிஷம் நல்லா வச்சிட்டிங்கன்னா நல்லா கிறிஸ்பியாகவும் வரும். ஏன்னா வெந்தயம் வந்து நிறைய சேர்த்துருக்கிறதுனால நல்லா கிறிஸ்பியாகவும் வரும், நல்ல வாசனையாகவும் இருக்கும் இந்த தோசை. நார்மலாகவே கம்பு வந்துட்டு ரொம்ப வாசனையாக இருக்கும் கம்பில் பண்ணுற ஐட்டம்லாம். இப்போ வந்து திருப்பி போட்டுட்டு மறுபடியும் 1-2 நிமிஷம் மட்டும் வேக விட்டுட்டு நம்ம வந்துட்டு எடுத்துக்கிடலாம். சொன்ன மாதிரி ரோஸ்ட் மாதிரி வேணும்னா இன்னொரு 2 நிமிஷம் நீங்கள் அடுப்பில் வச்சுருந்தீங்கன்னா நல்லா ரோஸ்ட் மாதிரி ஆயிரும். திருப்பி போடுறதுக்கு முன்னாடி அந்த மாதிரி கூட கொஞ்சம் நேரம் வச்சுருக்கணும். இப்போ நம்மளோட தோசை வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை எடுத்துக்கிடலாம். இப்போ நம்ம பணியாரம் எப்படி சுடலான்னு பார்க்கலாம். இதுக்காக நான் வந்து கொஞ்சமாக மாவு மட்டும் எடுத்து தனியாக 1 கிண்ணத்தில் வச்சுருக்கிறேன். இதில் வந்துட்டு வெள்ளைப்பாகு சேர்த்துக்கலாம். வெள்ளைப்பாகுனா பாகுலாம் எடுக்கல, கொஞ்சமாக வெள்ளம் எடுத்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து
அடுப்பில் வச்சு சூடு பண்ணிவிட்டு நான் வந்து ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கிறேன். வெள்ளத்தில் கொஞ்சம் தூசிலாம் இருக்கும், அதனால் கரைச்சி தான் வச்சுருக்கிறேன். பாகு எடுக்கலை, அந்த வெள்ளை கரைசலை சேர்த்துட்டு கொஞ்சமாக தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நீங்கள் வந்து இனிப்பு வந்து உங்களுக்கு தகுந்த அளவுக்கு இனிப்பு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுணும். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து பணியாரம் ஊற்றிக்கிடலாம். வெள்ளைக்கரைசல் வந்து தண்ணியாக வச்சிடக்கூடாது, அப்போ மாவு வந்து ரொம்ப தண்ணியாயிரும். இப்போ வந்து பணியாரக்கல் காய வச்சுருக்கிறேன், இதில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம பணியாரம் ஊற்றிக்கலாம். அதுக்கு முன்னாடியே கல் வந்து நல்லா சூடாக இருக்கணும், இல்லைன்னா பணியாரம் சரியாக வராது. இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் வந்து லைட்டாக நல்லா சூடாக ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் வந்து நம்ம பணியாரம் ஊற்றிக்கலாம். நான் கல் வந்து நல்லா சூடாக இருக்கிறதுனால நம்ம ஊற்றினோடனே நல்லா பொங்கி வருது பாருங்கள். இந்த அளவுக்கு நம்ம சூடாக வச்சுக்கிட்டு ஊற்றிக்கணும். ஃபுல்லாக ஊற்றாமல் ஒரு முக்கால் பாகம் ஊற்றுனிங்கன்னா தான் அது பொங்கி வர்றதுக்கு வந்துட்டு கரெக்டாக இருக்கும். அதனால் அதை வந்து பார்த்து ஊற்றிக்கிடணும். இப்போ நம்ம எல்லா இதுலேயுமே ஊற்றிக்கலாம். நீங்கள் இதுக்கு சின்ன கரண்டி வச்சுருந்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். மாதிரி ஊற்றிட்டு நம்ம வேக விட்டுக்கலாம். ஒரு 2-2 நிமிஷம் தான் ஆகும் இது வேகிறதுக்கு. இப்போ வந்து ஒரு 2 நிமிஷம் கழித்து நம்ம திருப்பி போட்டுக்கலாம். நீங்கள் வந்து எண்ணெய் வந்து இதில் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு நான் மாவை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மூடி போட்டிங்கனாலே நல்லா வெந்து போயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வேக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த டைமில் வந்து திருப்பி போட்டுக்கலாம். இப்போ வந்து கலர் வந்து கொஞ்சம் ப்ரௌன் கலரில் இருந்த மாதிரி இருக்கும், ஏன்னா நம்ம வெள்ளம் சேர்த்துருக்கிறதுனால கலர் வந்து கொஞ்சம் அப்படி தான் இருக்கும். ஆனால் டேஸ்ட் வந்துட்டு நல்லாயிருக்கும். இந்த பணியாரத்துக்கு கொஞ்சம் ஏலக்காய் இந்த மாதிரிலாம் போடணுன்னா கூட போட்டுக்கலாம். இந்த இனிப்பு பணியாரம் வந்துட்டு சட்னி வச்சு சாப்பிட்டாலே சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம திருப்பி போட்டுட்டு மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் நல்லா வேக விட்டு எடுத்துக்கிடலாம். நீங்கள் வந்து இந்த ஸ்டிக்கை வச்சு குத்தி பார்த்தீங்கன்னா ஒட்டாமல் வந்துருச்சுனாலே நல்லா வெந்து போச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம எடுத்துக்கிடலாம். கலர் தான் கொஞ்சம் டார்க் கலராக இருந்த மாதிரி இருக்கும், ஆனால் டேஸ்ட் வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். நான் சொன்ன மாதிரி இது வந்து சட்னி வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் வெறும் இனிப்பு பணியாரமாகவே சாப்பிட்னாலும் சாப்பிட்லாம். அது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இனிப்பு சேர்த்துக்கிட்டு ஏலக்காய் பவுடர்லாம் சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ வந்துட்டு நம்மளோட இனிப்பு பணியாரம் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு, குழி பணியாரம். அப்புறம் வந்துட்டு நம்ம கார குழி பணியாரம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்காக நான் வந்து அடுப்பில் வந்து ஒரு பாத்திரம் வச்சுருக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு நல்லெண்ணெய் சேர்த்துருக்குறேன். 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறமா வந்துட்டு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பும் உளுத்தம்பருப்பும் சேர்த்துருக்குறேன். இதுவும் லைட்டாக பொரிய ஆரம்பித்ததுக்கப்புறம் வந்துட்டு நம்ம 1/2 கேரட் தான் திரிய வச்சுருக்கிறேன். அப்புறம் 1/2 பெரிய வெங்காயம், 1 பெரிய வெங்காயத்தில் 1/2 வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக வந்துட்டு கொத்தமல்லி தழை, இதுதான் சேர்த்துருக்குறேன். இப்போ 1/4 டீஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். இதை வந்து 1 நிமிஷம் மட்டும் லைட்டாக வதக்குனா போதும். அப்புறம் இந்த காய்க்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பும் சேர்த்துக்கலாம். நீங்கள் எந்த அளவுக்கு மாவு எடுக்கீங்களோ அந்த அளவுக்கு வந்துட்டு காய்கறி சேர்த்துக்கிடலாம், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சமாக தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து லைட்டாக வதக்கி விட்டுட்டு 1/2 செகண்டு தான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம அப்படியே எடுத்து மாவில் வந்து சேர்த்துக்கலாம். இப்போது நான் மாவில் வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இதை வந்து நம்ம இந்த காயை வந்துட்டு வதக்காமல் சேர்த்தோன்னா அந்தளவுக்கு டேஸ்டியாகவும் இருக்காது, ஒழுங்காக வரவும் செய்யாது. அதனால் வதக்கிட்டு சேர்த்திங்கன்னா நல்லா டேஸ்டியாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடலாம். உப்பு வந்துட்டு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் நம்ம பணியாரக்கல்ல ஊற்றிக்கிடலாம். இப்போது நான் வந்து எண்ணெய் சேர்த்துருக்குறேன். நீங்கள் பெரியவங்களுக்கு பண்ணுறதா இருந்தால் எண்ணெய் அளவை வந்துட்டு குறைச்சிட்டு நான் சொன்ன மாதிரி மூடி போட்டு வேக விட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். குறைவான எண்ணெய் சேர்த்துட்டு மாவு ஊற்றிட்டு அப்புறம் வந்துட்டு மூடி போட்டுட்டு வேக விட்டுட்டு திரும்ப வந்துட்டு திருப்பி போட்டுட்டு மூட வேண்டியதில்லை, அப்படியே வேக விட்டு எடுத்துக்கிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெய் சூடாக இருக்குது, உடனே நல்லா பொங்கி வருது. இப்போ ஓரளவுக்கு நல்லா வேக ஆரம்பிச்சிருச்சு. 2 நிமிஷம் தான் ஆகும் வேகிறதுக்கு. இப்போ மறுபடியும் நம்ம வந்து திருப்பி போட்டுக்கலாம். இரும்பு கல்லுன்னா கொஞ்சம் வரதுக்கு லேட் ஆகும், இந்த மாதிரி கல்லெல்லாம் ஈஸியாக வந்துடும்.
இப்போ பார்த்திங்கன்னா நல்லா மேலே நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ திருப்பி போட்டுக்கலாம், பார்த்து திருப்பி போடணும். இது மாதிரி எல்லாத்தையுமே நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இதில் வந்து நீங்கள் பச்சை மிளகா வேணால் கூட ஆட் பண்ணிக்கிடலாம். நீங்கள் இந்த காய் வதக்கும் போதே வந்துட்டு இந்த வெங்காயம் கேரட் போட்டுறப்பவே வந்துட்டு ஒரு ரெண்டு பச்சை மிளகா நல்லா பொடியாக கட் பண்ணி போட்டுட்டிங்கன்னா நல்லா காரசரமாக இருக்கும். அந்த மாதிரியும் போட்டுக்கிடலாம். நல்லா காரமாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க அந்த மாதிரி ரெண்டு பச்சை மிளகா பிச்சு போட்டிங்கன்னா நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போ நான் வந்து இதில் பச்சை மிளகா எதுவும் ஆட் பண்ணலை. இப்போது நல்லா திருப்பி விட்டுட்டு மறுபடியும் வந்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம்தான் ஆகும் வேகிறதுக்கு. இது வந்து பார்த்து திருப்பி போடணும். அவ்வளோதான். இன்னொரு ரெண்டு நிமிஷம் கழிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து எடுத்து பார்க்கலாம். இப்போ இது மாதிரி ஸ்டிக்கை வச்சு நீங்கள் குத்தி பார்த்தீங்கன்னா ஒட்டாமல் வந்துச்சுன்னா நம்மளோட பணியாரம் வந்துட்டு வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ பார்த்தீங்கனாலே தெரியுது எவ்வளோ கோல்டன் ப்ரௌன் கலரில் நம்மளோட கார குழி பணியாரம் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. இதை வந்துட்டு எடுத்துக்கிடலாம். இந்த ரெண்டு பணியாரத்துக்குமே நான் இப்போ அரைச்ச சட்னியும் சூப்பராக இருக்கும், இல்லைன்னா கூட நீங்கள் தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்லாம், அதுவும் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். இனிப்பு பணியாரத்துக்குமே வந்துட்டு தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சட்னியும் சூப்பராக இருக்கும் இதுக்கு. அவ்வளோதான், நம்மளோட கார குழி பணியாரமும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஒரு பேட்டர் ரெடி பண்ணிவிட்டு எப்படி அதிலிருந்து வந்துட்டு நம்ம இட்லி தோசை பணியாரம் இது மாதிரிலாம் ரெடி பண்ணலான்னு பார்த்தோம். இதே நீங்கள் ஆனியன் ஊத்தப்பம் பண்ணிக்கிடலாம், அதுவும் ரெடி பண்ணி பாருங்கள். இதை எல்லாருமே செஞ்சு பாருங்கள். பார்த்தீங்களா எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு. நம்மளோட கார குழி பணியாரமும் ரெடி ஆயிடுச்சு, இனிப்பு குழி பணியாரமும் ரெடி ஆயிடுச்சு. நல்லா சூடாக இருக்குது. இந்த பணியாரம் ஒன்றும் பிச்சு காட்டுதான் பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். அவ்வளோ சாஃப்டாக இருக்குது, சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இந்த சின்ன குழந்தைங்களுக்கு இந்த ஈவினிங் டைம் டிஃபனுக்கு இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுக்கலாம், அது மாதிரி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரெடி பண்ணி கொடுக்கலாம். ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். அதே நேரத்தில் நம்ம கம்பு